இன்றைய இளைஞர்கள் டீ காஃபி குடிக்கிறாங்களோ இல்லையோ, குளிர்பானத்தை தினமும் மறக்காம குடிக்கிறாங்க. அதிலும் பெப்சியை விரும்பி குடிக்கும் ஆட்களே அதிகமாக உள்ளார்கள். பெப்சியின் வரலாறு மிக நீண்டது. குளிர்பானங்களில் முதலில் கொக்கோ கோலா 1886 அறிமுகமானது. கொக்கோ கோலாவின் அபரீத வளர்ச்சியே அதே போன்ற பானத்தை தயாரிக்க பலரையும் தூண்டியது. கொக்கோ கோலாவை கண்டுபிடித்த ஜான் பெம்பர்டன் அதை தலைவலி, உடல் சோர்வுக்கான மருந்து என கூறி விற்பனை செய்தார். இதையடுத்து 1893 பல சோதனைக்கு பின்னர் பிராட்ஸ் ட்ரிங் என்னும் பானத்தை கால பிரடாம் என்ற மருத்துவர் அறிமுகம் செய்தார். இதை அவர் வயிற்றுவலி மருந்து என அறிமுகம் செய்தாலும் மக்களிடம் அது பெரிதாக பேசப்படவில்லை. பின்னர் அதன் பெயரை பெப்சி கோலா என மாற்றம் செய்தார். 1933 வருடம் நஸ்டதால் கம்பெனி திவாலாகி வேறு முதலாளிக்கு கைமாற்றப்பட்டது. 1942 வரை அமெரிக்காவில் பொருளாதார வீழ்ச்சி இருந்ததால் பல தொழிலாளர்கள் வேலை இழந்தனர். அந்த சமயத்தில் ஒரு நிக்கலுக்கு 12 அவுன்ஸ் பாட்டில் என கொக்கோ கோலாவை விட பல மடங்கு குறைந்த விலையில் பெப்சி விற்பனையானது. குறைவான விலைக்கு கிடைப்பதால் பலரும் கொக்கோ கோலாவை விட்டு பெப்சியை நாடினார்கள். இதனால் கொக்கோ கோலாவின் வியாபாரம் குறைந்தது. இதையடுத்து பெப்சி இளைஞர்களை கவர பல புது யுக்திகளை மேற்கொண்டது. பின்னர் தொழில் போட்டியால் கொக்கோ கோலா தாங்கள் தான் உண்மையான கோலா என விளம்பரம் செய்தது. இதனால் இரண்டுக்கும் இடையே அப்போதே கடும் போட்டி நிலவியது. 1975 பெப்சி கையில் எடுத்த விஷயம் பெப்சி சவால். இதில் ஆயிரக்கணக்கான மக்களை தேர்ந்தெடுத்தார்கள். அவர்கள் முன்னால் இரண்டு பானத்தையும் கோப்பையில் ஊற்றி எது அதிக சுவை என கேட்டார்கள். பலரின் ஆதரவும் பெப்சிக்கே கிடைத்தது. இந்த வெற்றியை பெரிதாக விளம்பரப்படுத்தினார்கள். கொக்கோ கோலாவும் பல யூகங்கள் வகுத்தார்கள். இன்றும் உலக அளவில் நீயான போட்டி பெப்சிக்கும் கொக்கோ கோலாவுக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. லங்காஸ்ரீ, உலகத் தமிழர்களின் இதய துடிப்பு.